வணக்கம் நண்பர்களே. பராமரிப்பு பணிகளால் ரயில்வே சேவையில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. இது தொடர்பான அறிவிக்கையில் மதுரை கூடல் நகர் சமயநல்லூர் பகுதியில் பராமரிப்பு பணிகள் காரணமாக மதுரை திண்டுக்கல் இடையே ரயில் சேவையில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. செப்டம்பர் 18 முதல் 23, 25 முதல் 30, அக்டோபர் 2 முதல் 7ஆம் தேதி வரை ஈரோட்டிலிருந்து மதியம் 2 மணிக்கு புறப்படும் ஈரோடு செங்கோட்டை ரயில் 16845 திண்டுக்கல்லுடன் நிறுத்தப்படும். செப்டம்பர் 19 முதல் 30 வரை அக்டோபர் 2 தவிர 1 முதல் 7 வரை செங்கோட்டையிலிருந்து அதிகாலை 5 மணிக்கு புறப்படும் செங்கோட்டை ஈரோடு ரயில் 16846 செங்கோட்டை திண்டுக்கல் இடையே ரத்து செய்யப்படும். இந்த ரயில் திண்டுக்கல்லிலிருந்து காலை 11:30 மணிக்கு ஈரோடு புறப்பட்டு செல்லும். வழித்தடம் மாற்றம். செங்கோட்டையிலிருந்து அதிகாலை 7:05 மணிக்கு புறப்படும் செங்கோட்டை மயிலாடுதுறை ரயில் 16848 செப்டம்பர் 19 முதல் 30 வரை அக்டோபர் 2 தவிர 1 முதல் 7 வரை விருதுநகரிலிருந்து மதுரை வருவதற்கு பதிலாக மானாமதுரை காரைக்குடி திருச்சி வழியாக சுற்றுப்பாதையில் செல்லும். மானாமதுரை காரைக்குடியில் நிறுத்தம் உண்டு. குருவாயூரிலிருந்து செப்டம்பர் 23, 25, 26, 27 மற்றும் அக்டோபர் 2, 3 ஆகிய தேதிகளில் இரவு 11:30 மணிக்கு புறப்படும் குருவாயூர் சென்னை எழும்பூர் ரயிலும் 16128 விருதுநகரிலிருந்து மானாமதுரை காரைக்குடி திருச்சி வழியாக செல்லும். நாகர்கோயிலிருந்து செப்டம்பர் 26, அக்டோபர் 3 தேதிகளில் அதிகாலை 6:30 மணிக்கு புறப்படும் நாகர்கோயில் மும்பை சிஎஸ்டி ரயில் 16352 கன்னியாகுமரியிலிருந்து செப்டம்பர் 28 அதிகாலை 5:50 மணிக்கு புறப்படும் கன்னியாகுமரி ஹவுரா ரயில் 12666 ஆகியவையும் விருதுநகர் மானாமதுரை காரைக்குடி திருச்சி வழியாக செல்லும். மதுரையிலிருந்து செப்டம்பர் 26, அக்டோபர் 3 காலை 11:55 மணிக்கு புறப்படும் மதுரை பிகேனியர் அனுரத் ரயில் 22631 மதுரை மானாமதுரை காரைக்குடி வழியாக பிகேனியர் செல்லும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. நன்றி, வணக்கம். மற்றும் தீபாவளி சிறப்பு ரயில்கள் முன்கூட்டியே அறிவிக்கப்படுமா? இது குறித்து தீபாவளி பண்டிகையொட்டி சொந்த ஊர்களுக்கு செல்ல வசதியாக முன்கூட்டியே சிறப்பு ரயில்கள் அறிவிக்கப்படுமா என்று எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. தீபாவளி பண்டிகை அக்டோபர் 31ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. ரயில் டிக்கெட் 120 நாட்களுக்கு முன்பே முன்பதிவு செய்யும் வசதி உள்ளது. அதன்படி தீபாவளி முன்பதிவு ஜூலை 1-2 தேதிகளில் நடந்தது. திருநெல்வேலி, கன்னியாகுமரி, பாண்டியன், பொதிகை, முத்துநகர் உள்பட முக்கிய ரயில்களில் சில நிமிடங்களில் முன்பதிவு முடிந்தது. அதனால் சிறப்பு ரயில்கள் அறிவிப்புக்காக பயணியர் காத்திருக்கின்றனர். இது குறித்து பயணியர் சிலர் கூறியதாவது, சென்னையில் வசித்து வரும் லட்சக்கணக்கான மக்கள் வரும் தீபாவளி பண்டிகைக்கு சொந்த ஊர் செல்வார். வழக்கமாக இயக்கப்படும் விரைவு ரயில்களில் டிக்கெட் முன்பதிவு முடிந்துவிட்டது. சிறப்பு ரயில்களை எப்போது அறிவிப்பார் என எதிர்பார்த்து உள்ளோம். கடந்த சில ஆண்டுகளாக தீபாவளிக்கு ஓரிரு நாட்களுக்கு முன்பே சிறப்பு ரயில்களை அறிவிக்கின்றனர். இதனால் பயணியர் தங்களது பயணத்தை திட்டமிட முடியவில்லை. எனவே சிறப்பு ரயில்களை முன்கூட்டியே அறிவிக்க வேண்டும். அதிலும் டிக்கெட் கிடைக்காத சூழலில்
மாற்று போக்குவரத்துக்கு திட்டமிட முடியும். இவ்வாறு அவர்கள் கூறினார். இதுகுறித்து தெற்கு ரயில்வே அதிகாரிகள் கூறுகையில், தீபாவளி பண்டிகைக்கு எந்தெந்த வழித்தடங்களில் சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என்பது தொடர்பாக விரைவில் முடிவு செய்யப்படும். காத்திருப்போர் பட்டியலில் அதிகமாக உள்ள வழித்தடங்களில் உள்ள சிறப்பு ரயில்களை இயக்குவது, வாய்ப்புள்ள விரைவு ரயில்களில் கூடுதல் பெட்டிகளை இணைப்பது போன்ற நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். நன்றி, வணக்கம்.